ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தப்பம் கூட சாப்பிட்றதுக்கு சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. இது டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க, இப்போ இந்த சுவையான அரைச்சி விட்ட சாம்பார் செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சாம்பார் செய்யறதுக்காக இன்றைக்கி ஒரு குக்கர் எடுத்துருக்கீங்க. அதில் ஒரு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். அரை கப் துவரம் பருப்புக்கு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கீங்க. இந்த பாசிப்பருப்பு நான் வறுத்த பருப்பு தான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே வறுத்த பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்ல சுவையாக இருக்கும். இந்த பருப்பை ஒரு 2-3 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 6-7 பல் பூண்டும் 2 பச்சை மிளகாய் 2 கீரை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அது கூட ஒரு 10 குறுமிளகும் சேர்த்துருக்கீங்க. அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி கட்டி பெருங்காயத்துக்கு பதிலாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3 நாட்டு தக்காளி, மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கீங்க. அது கூட நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக ஒன்று நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சாம்பாருக்கு தக்காளி நீங்கள் வந்து புளி சேர்க்கலை அப்படின்னா தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்குற மாதிரி இருந்தால் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கணும். அடுத்ததான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் வர டைமில் நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கீங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10 வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கிட்டே இந்த வெந்தயமும் சீரகமும் செவந்து வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. வெந்தயமும் சீரகமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் அந்த தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தேங்காயோட பச்சை மணம் போய் நல்ல அப்படியே வறுப்பட்ட மணம் வரும் இந்த தேங்காய். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி நிறம் மாறி வரும், லைட்டாக நிறம் மாறி நல்லா வறுப்பட்ட மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்ல நிறம் மாறி நல்ல வறுப்பட்ட மணம் வருது. இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தாங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சாம்பார் தூளும் மல்லித்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இந்த தேங்காயோட நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த தேங்காயோட சாம்பார் தூள் மல்லித்தூள் வறுப்புட்டு நல்ல மணம் வரும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் இப்போ ஒரு 6 விசில் விட்டு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பருப்பு மத்தோ இல்லை ஒரு கரண்டியோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அந்த தக்காளியில் தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா குழகுலன்னு மசிச்சு விட்டதுக்கப்புறமா இந்த குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, சேர்த்திங்கன்னா சாம்பார் சலசலன்னு ஆகிடும். நல்லா கொதிக்க வச்ச தண்ணி 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நம்ம ஆரம்பத்துலேயே சாம்பார் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கணுங்க. நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நீங்கள் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். எனக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி போதுங்க. அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். கடைசியாக இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அது இது கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. புளி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க தக்காளி சேர்க்கும்போது கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா தலதலன்னு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், சாம்பார் நல்லா தலதலன்னு கொதிச்சு மணக்க மணக்க ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. கடைசியாக சாம்பார் இறக்குறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த வெல்லம் சேர்க்கும் போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு சேர்க்கறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் சூடானதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன், அதனால் சேர்க்கலை. இப்போ தாளிப்பை இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாங்க.
சேர்த்துட்டு கடைசியாக பொடியாக நறுக்கின மல்லித்தலை தூவி இறக்குனீங்கன்னா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி. இது இட்லி, தோசை, பொங்கல் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சாம்பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருவோம், கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.